ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகை மடோனா சபர்ஸின் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மடோனா சபர்ஸின் கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்திருக்காங்க இவங்க இந்தியன் ஸ்கூல் ஆஃப் சலலா அப்படிங்கிற பள்ளியிலையும் அதனைத் தொடர்ந்து செயின்ட் பீட்டர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆகிய பள்ளியிலையும் படிச்சிருக்காங்க பள்ளி படிப்பை முடித்த பிறகு பெங்களூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்ட் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பட்டம் வாங்கியிருக்காங்க மடோனா சபாஷனுக்கு நடிப்பில் அளவுக்கு ஆர்வம் கிடையாதான் ஆனால் மியூசிக் அப்படின்னு வந்தால் மடோனா சபாஷனுக்கு ரொம்பவே இஷ்டமாம் மலையாளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் மோஜோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் மெடோனா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் பெரிய அளவில் மடோனா சபாஷின் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க மலையாளத்தில் இசைக்குழு ஒனையும் நடத்திட்டு வர்றாங்க மடோனா சபர்ஷனுக்கு பாட்டு பாடுறது அப்படின்னா ரொம்பவே இஷ்டமாம் இதோட மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் சூர்யா சேனலில் ஒரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கியிருக்காங்க இவங்க தொகுத்து வழங்கின நிகழ்ச்சியை பிரேமம் படத்தோட இயக்குனர் பார்த்துருக்காரு அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு தான் இவங்களை கூப்பிட்டு வச்சு பிரேமம் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு பிரேமம் திரைப்படத்தில் கிடைச்ச வாய்ப்பை மடோனா சபர்ஷின் ரொம்பவே சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் பிரேமம் திரைப்படம் ரிலீஸ் ஆனது அந்த திரைப்படத்தை தொடர்ந்து தமிழில் காதலும் கடந்து போகும் ஆகிய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு பெஸ்ட் டெபியூட் ஹீரோயின் அப்படிங்கிற விகடன் அவார்டாக இவங்க வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கிங் லேயர் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அதே வருஷத்தில் தெலுங்கில் எடுக்கப்பட்ட பிரேமம் திரைப்படத்திலேயும் மடோனா ஃபர்ஸ்டின் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து கவன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அதனையும் தொடர்ந்து தனுஷ் கூட பா பாண்டிய திரைப்படத்துலையும் இவங்க நடிச்சிருக்காங்க இப்போ இவங்க ஹியூமன் ஆஃப் சம் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறையா திரைப்படங்களில் நடித்து ஒரு நடிகையாக பெரிய உயரத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ ஆனால் ஒரு பாடகியாக பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது மெடனா சபஸினுக்கு ரொம்பவே ஆசையாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்